கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் 3000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அந்த காட்சிகள் பறந்து பார்வை மூலமாக படம் பிடித்துள்ளது நியூஸ் 18 தமிழ்நாடு. அதனை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் பிரேம் இணைப்பில் இருக்கிறார். பிரேம், கடலூர் மாவட்டம் என்ன மாதிரியான ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் பாதிப்பிற்குள்ளாகக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. கடந்த முறை வடகிழக்கு பருவமழை பெய்த போதும் கூட கடலூர் மாவட்டத்தில் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. இந்த முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலனளிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டதா? நிச்சயமாக, கடலூர் மாவட்டம் என்றாலே இயற்கை சீற்றத்தாலும் மழை வெள்ளத்தாலும் பாதிக்கக்கூடிய மாவட்டம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வடகிழக்கு பருவமழை போது அதிக அளவில் பாதிக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தின் பாதிப்புகளை கண்டறிந்துதான் தற்போது பல மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்பட்ட சூழ்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிதம்பரத்தில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. மற்றும் புவனகிரியிலும் காட்டுமன்னார் கோவிலும் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகியிருக்கிறது. கடலூர் மற்றும் விருதாச்சலம் பகுதியில் 10 சென்டிமீட்டர் என்பது மழை பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தற்போது குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்தாலும் மாவட்டம் முழுவதும், அதாவது டெல்டா பகுதியான சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் மற்றும் இந்த சம்பா சாகுபடி செய்யக்கூடிய பகுதியான விருதாச்சலம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இதுவரை 500 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கியிருப்பதாக மாவட்ட நிர்வாக சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது குறிஞ்சிப்பாடி, வடலூர், சேத்தியாத்தோப்பு இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓணங்குப்பம், கல்குணம், வருவாய் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைநிலங்களில் விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். சுமார் ஏக்கர் ஒன்றுக்கு அவர் 30,000 வீதம் அவர்கள் செலவு செய்திருந்த நடவு பணியை செய்திருக்கக்கூடிய நிலையில் கதிர் முளைச்சி தற்போது முளைப்பு வரும் சூழ்நிலையில் இந்த மழையானதும், மேலும் என்எல்சியிலிருந்து சுரங்க நீர், உபரி நீர் வெளியே செங்கால் ஓடை வழியாக திறந்து விடப்பட்ட நீராலும் தற்போது இந்த சூழப்பட்டிருக்கிறது. இதனால் 3000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் தண்ணீரால் சூழப்பட்டிருப்பதால் விவசாயிகள் பெருமளவு கவலை அடைந்திருக்கின்றனர். ஏற்கனவே மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த என்எல்சி நிர்வாகத்தால் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு குடியிருப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், ஓடைகளை பலப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வேண்டும். இது அலட்சிய போக்கு காரணமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்களாவது இந்த செங்கால் ஓடை வழியாக விவசாய நிலங்கள் பாதிக்காதவாறு தற்போது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் கோரிக்கையா இருக்கிறது. பயிர்கள் பெருமளவுல மூழ்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பருந்து பார்வை காட்சியில அது மிக தெளிவாக தெரிகிறது. தற்போது இது அப்படியே நீடித்தால் பயிர்கள் அழுகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். இன்னும் மழை அதிகம் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் குறைந்தபாடில்லை. இன்னும் மழைக்கான எச்சரிக்கை என்பது இருக்கிறது. இந்த மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்கிறார்களா? நிச்சயமாக, அதாவது இந்த கடந்த 29ஆம் தேதி இந்த வடகிழக்கு பருவமழையானது துவங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை 450 ஹெக்டேருக்கு மேலாக தான் இந்த விவசாய நிலங்களில் தண்ணீர் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கேயுமே வடிவதற்கான எந்த வசதியிலும் கிடையாது. குறிப்பாக விளைநிலங்கள் முழுமையாக தற்போது நீரால் சூழப்பட்டிருப்பதால் அனைத்து பயிர்களையும் வீணாகக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சம்பா சாகுபடியை தற்போதுதான் துவங்கியிருக்கிறார்கள். சூழ்நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழை தற்போது அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் விதமாக தான் தற்போது இது இருக்கிறது. இதுவரை மாவட்டத்தில் 450 ஹெக்டேர் அளவிற்கு நீரால் மூழ்கப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் வடிவதற்கான ஏற்பாடுகளை ஆங்காங்கே அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிஞ்சிப்பாடி, சேத்தியத்தோப்பு, வடலூர், இந்த கல்குணம், ஓணங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளவில்லை. காலையிலிருந்து விவசாயிகள் பல அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த செங்கால் ஓடை வழியாக என்எல்சி உபரி நீர் தங்கள் நிலத்தில் பாய்ந்துவிட்டது, உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாக சார்பில் யாருமே வந்து இந்த இடத்தை பார்வையிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இனியாவது இந்த என்எல்சி நிர்வாகத்தில் வரக்கூடிய இந்த உபரி நீரை தடுக்கும் விதமாக தற்காலிகமாக நீர் இன்னும் இந்த பயிர் சாகுபடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. எல்லாம்
கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தின் காரணமாக கனமழை பெய்ததன் தொடர்ச்சியாக அங்கு விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன. அதனை பருந்து பார்வை காட்சி மூலமாக நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்ததை பார்த்தோம். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேன்.